இன்னொரு 6 மாசத்துல இன்னும் பெட்டர் என்விரான்மென்ட் இப்ப குரங்கு பொம்மை மாதிரி ஒரு படம் ஹிட் ஆவறப்ப இன்னைக்கு வந்து ஒரு 4 ல இருந்து 5 ரூபாய் கலெக்ஷனோட நின்றோம் அதே ஆந்திரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய் ஷேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சின்ன படங்களுக்கும் இருக்கு அந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டிலயும் வரணும்னு நான் விரும்பறேன் அதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில்ல டே நைட் உழைச்சிட்டு இருக்கோம் இதுக்கும் நீங்க ஒத்துழைப்பு தரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் ப்ளஸ் இப்போ இன்னைக்கு தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு மினி தியேட்டர்ஸ் பெர்மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு டிக்கெட் ரேட் ஃப்ளெக்ஸி டிக்கெட் ரேட்ஸ் 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு என்ன டிக்கெட் ரேட் வேணாலும் தியேட்டர்ஸ் வச்சுக்கலாம் இப்போ குரங்கு பொம்மை துருவங்கள் 16 மாதிரி படங்கள் வர்றப்ப நம்ம பப்ளிக்கை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிக்கெட் ரேட் வைக்கலாம் அதே பாகுபலி மாதிரி ரொம்ப செலவு பண்ணி ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படம் வர்றப்ப ரஜினி சார் 2.0 அப்படி வர்றப்ப அதுக்கான டிக்கெட் ரேட்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஃப்ளெக்ஸ் எல்லா தொழிலையும் இருக்கிற ஒரு ஹோட்டல் நடத்துகிறவங்க இருக்கிற சுதந்திரம் மற்ற தொழில்கள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் வந்து சினிமா துறைக்கும் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ப்ளஸ் ஷூட்டிங் பர்மிஷன்லேருந்து பல நல்ல விஷயங்கள் ஸ்டுடியோஸ் மறுபடியும் 100 ஏக்கர் ஸ்டுடியோ கட்டுறதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் கிட்டையும் சிஎம் கிட்ட வந்து இதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதன் மேலே நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் இன்றைக்கி அழிவில் இருக்கும் சரிந்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவை திரும்பவும் நிமிர்த்தி நல்ல படைப்புகளையும் ஆரோக்கியமான சிந்தனைகளையும் வர்றதுக்கு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏற்படுத்தி தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது சிஎம் மேலேயும் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பண்ணி தருவாங்கன்னு இருக்குது ப்ளஸ் ஜிஎஸ்டியை பற்றி இப்போ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அதுவும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அது மேலேயும் ஒரு நல்ல இன்றைக்கி 28% ஸ்லாப்பில் வச்சுருக்காங்க அதையும் கன்சிடர் பண்ணி ஒரு நியாயமான ஒரு ஸ்லாப்பில் வந்து கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது ப்ளஸ் பாரதிராஜா சாருக்கு இந்த படத்தை நம்பி ஒரு புது டைரக்டருடைய உழைப்பை நம்பி இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஏன்னா அவர் இல்லைன்னா திருப்பி ஆல்டர்னேட்டிவ் இருந்திருக்காது ஒரு டைரக்டருக்கு ஆரம்பிக்கிறது ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பெரிய சிரமங்கள் இருந்திருக்கும் நம்பி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மறுபடியும் பாரதிராஜா சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் ப்ளஸ் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் முதலீடு பண்ணியிருக்கிற ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபம் வர்றதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்